நீங்க 10 நிமிடம் பேசிய உடனேயே நிறுத்தப்படுகிறது அவருடைய பேச்சு. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். ஏன் தெரியுமா? அம்மாவினுடைய ஆங்கிலம் அவர்களுக்கு புரியாது. மறந்துறாதீங்க, நன்றாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் இந்த நாட்டில் இல்லை. அம்மா அதனாலதான் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தோடனே இவருக்கு கோபம் வருது. தமிழ் மீடியம் சோதர வேண்டிய தமிழ் மீடியம் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல அதில் படி, அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில மீடியத்திலையும் வகுப்புகள் இருக்கும், தமிழ் மீடியத்தில் வகுப்பு இல்லைன்னு இருக்காதுன்னு சொல்லவே இல்லை. ஏண்டா லூசுத்தனமா பேசுறிய? ஏய், அவன் தான் லூசு பிடிச்சிட்டு ஒரு ஆளுக்குன்னா எல்லாரும் சுத்தி இருக்கணுமா? லூசு பிடிச்சி போச்சு. ஏன் ஓ வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் மகன்களும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுறான். அவர் மகனுக்கு ஆங்கிலம் வராது, அது வேற, தமிழே வராது, ரெண்டு பேருக்கும் வராது. அவர் என்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசினார்? ஒருத்தர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் என்னைக்காவது பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவம், அதிகமாக பேசினது அந்த ஆள் தான், காங்கிரஸ்காரர் ராமசுப்பு, நல்ல மனுஷன். ஏதோ பேசினார், நல்ல நடந்ததோ நடக்கலையோ பேசினார். என்னைக்காவது அழகிரி பேசியிருக்காரா பார்லிமெண்ட்ல? ஏன், அவருக்கு என்ன துறைன்னு அவருக்கு தெரியாதே, அப்புறம்லாம் பேச முடியும்? மைக் எடுக்கல, அது என்ன பண்ண, அவ்வளவுதான், அது வீச விதியா தான். நிறைய இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இது சரியா வராது. இந்த இந்த வள்ளுவர் சொன்னார், தூங்காமை துணிவு, மூணு விஷயம் சொன்னார், தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. சட்டசபையில் அம்மா பேசுகிறார்கள், சுதந்திரம் கிடைத்த உடனேயே காங்கிரஸை கலைத்து விட வேண்டும் என்று காந்தி சொன்னார்னு சொன்னார். காங்கிரஸ்காரனே எழுந்து சொல்றான், அப்படிலாம் சொல்லலன்னு. அவனுக்கு வரலாறும் தெரியாது, அவன்கிட்ட எத்தனை பேர் தொண்டர்களா இருக்கான்னு தெரியாது. எல்லாரும் தலைவர் தான், எல்லாம் தேசிய வங்கியில் பிறந்த பயல்கள், எல்லாருமே அங்க எல்லாரும் தலைவர்கள். அப்படி ஒரு கட்சின்னு வைங்களேன், எல்லாரும் தலைவர்கள். மாபோசி ஒரு கட்சி வச்சிருந்தார் அந்த காலத்துல, அதே மாதிரி அம்மா அப்பவும் சொன்னாங்க. அதான் அம்மாவினுடைய அறிவுங்கிறது, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த அறிவு வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ராத்திரியே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்தியன் ஹிஸ்டரியே படிச்சாங்க, படிச்சு அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே எழுதிட்டு வந்தாங்க. எழுதிட்டு வந்து மறுநாள் சட்டசபையில் அதை வாசித்த உடனே நம்ம சட்டசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அதுவும் புரியல, ஏன்னா இங்கிலீஷில் படித்தா தெரியாது. அப்புறம் தமிழில் சொன்னாங்க, எப்பா இதான்ப்பா இதுக்கு இருக்கணும்னா, ஆ சரி 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 சரி, அப்போ சரியாக தான் இருக்கும். காந்தியடிகள் கை, அதாவது எதை சொன்னாலும் செய்தாலும் ஆட்சியில் இருப்பவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் யார் என்றால் அம்மா தான். அப்படிப்பட்ட அரசியல் திறன் அவர்களுக்கு உண்டு. அதே போல இந்த செம்மொழி செம்மொழி செம்மொழின்னு சொல்லிட்டு இருக்கார் ஒருத்தர் சொன்னார். ஏறத்தாழ அதுக்கு 10 தொகுதிகள் வேணும். ஒரு செம்மொழி ஆகணும்னா ஒரு மொழிக்கு, இப்போ மலையாள மொழிக்கு கொடுக்க போகிறாங்க, அடுத்து செம்மொழி தொகுதி கொடுக்க போகிறாங்க. இப்போ பேச்சு நடக்குது. இந்தியாவில் செவ்வியல் தகுதி வாய்ந்த, செம்மொழி தகுதி வாய்ந்த அம்மா யாருன்னு, அப்போ ஒரு முதல்வர் உண்டுன்னா அது அம்மா தான். ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் எது தமிழனுடைய புத்தாண்டுன்னு சொன்னார் ஒருத்தர் மாற்றி, எந்த மாதத்தை சொன்னார்? தை கொண்டாடிட்டு இருந்தோம், அம்மா சொல்கிறாங்க சித்திரைங்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த இலக்கியத்தில் தை மாதம் தான் தமிழனுக்கு புத்தாண்டுன்னு இருக்கு சொல்லுங்க, அவர் சொல்லணும். நான் சொல்கிறேன், எந்த இலக்கியத்தில் தமிழன் பொங்கல் இட்டான்னு செய்திருக்கு சொல்லுங்க. இந்த மேடையில் யார் யாரெல்லாமோ எங்கெங்கேயோ சவால் விட்டீங்க, அந்த சவாலுக்கு நான் வரலையா? அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ஒத்து வராது. இல்லை சொல்கிறேன், எதையுமே தெரியாமல் வளர்றது. அம்மா அதான் சொன்னாங்க, சித்திரை தான் தமிழனுக்கு